ராமலிங்க சுவாமிகளின் பெருமையை பற்றி பேசும் நம் ஆசானவர்கள் வாங்க, என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். நான் பெற்றிருக்கிறேன், இந்த வாய்ப்பை பெற்றிருக்கிறேன். ராமலிங்க சுவாமி சொல்கிறார், என்றும் மரணமில்லா பெருவாள் பெற்றவன் நான். நான் வகுத்த கொள்கை கடைபிடித்துப்பார், என் திருவடியை பூஜித்துப்பார். ஐயாறு இரவு ஐயாறு 50 ஆண்டு என்ன, 5000 ஆண்டுகள் என்ன, 5 கோடி யுகம் முன்னால் உன்னை வாழ வைப்பேன் நான். நான் வகுத்த கொள்கை சாதாரண கொள்கையில்லை, ஜீவ தெய்வு தான் அந்த வாய்ப்பை தரும். வேறு எந்த வகையில் அந்த வாய்ப்பை நீ பெற முடியாது. ஆகவே நான் வகுத்து கொடுத்த அந்த ஜீவகாரணித்த ஜீவ தெய்வை மேற்கொண்டு பார், நிச்சயமாக அந்த வாய்ப்பை நீ பெறுவாய். அந்த வாய்ப்பை பெறுவதற்கு என்ன வேண்டும்? ஒன்று, என் திருவடியை பூஜை செய்திருப்பார். ராமணி சாமிகளே, அடிமை நான் இன்னும் கடையனாக என்னை ஏற்று அருள் என்று என்னை அணுகிப்பார், அழைத்துப்பார். என்னை அழைத்துப்பார். என்னை மட்டும் இல்லை, என தாசான் மாணிக்கவாசன், தாசான் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், அகத்தியஸ் இருக்கார், யாரை அழைத்தாலும் அருள் செய்வார்கள். அழைத்து பேசி ஆகிட்டு கேட்டுப்பார். அந்த கேட்டு அந்த வாய்ப்பை பெற்றுக்கொள். அந்த பெறுவதற்கு தான் நாங்கள் இருக்கிறோம், பெறுவதற்காக நாங்கள் நூல் எழுதியிருக்கிறோம். ஆக எனக்கு எங்களுடைய ஆசி பெற்று இந்த வாய்ப்பு நீங்களை பெறவேன்னு சொல்லியிருக்கார். ஆக ஞானம் என்பது மரணமில்லா பெருவாழ் பெருக்கிற மார்க்கத்தை தருவது. அந்த ஞானம் என்பது ஜீவத்தெய்வு தான். அந்த ஜீவத்தெய்வை பெறுவதற்கு தான் ராமலிங்க சாமியில் வகுத்து வச்சிருக்கிறார். ஆகவே பெருதற்கரிய மாடுதரிகம் பெற்றவர்கள் காலம் உள்ள போதே, அவர் சொல்வார், ராமலிங்க சாமி காலம் உள்ள போதேன்னு சொன்னார். அப்படின்னா இளம் இருக்கும் போதே, இளமை போச்சா போகணும், இளமை ஒரு நாள் போனால் போச்சு, வெளி நாள் படாமன்னு சொல்வார். இளம் இருக்கும்போதே செய்து கொள்ள வேண்டும், காலம் இருக்கும்போதே பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இளமை என்ன செய்யும்? ஒரு மனிதனை தடுமாற செய்துவிடும். இளமை இருக்க காமதேகம், இளமை இந்த தேகத்தினுடைய இயல்பே, ஒரு வினாடி கூட நிம்மதியாக இருக்கக்கூடாது. விடும், பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இளமை தானேயா, வயசு 18-20 வயசு தானேயா, அப்படி துள்ளு கால மாதிரி மனசு துள்ளும். துள்ளி வரட்டு, எங்கேடா போவேன், போயிட்டு வரட்டுமேடா, எங்கேடா போவேன், அவன் எங்கே போவான், அவன் வயசு 22 வயசு 25 வயசு அப்படியே துள்ளு காலையாட்ட இருப்பான், அப்படியே 20 ரூபா சுற்றிட்டு வருவான். அவ தண்ணி தூக்குற இடம் போகிறத அப்படியே 20 ரூபா சுற்றிட்டு வருவான். போயிட்டு வரட்டுமே, அதான் எங்கே போவான், அப்படியே போயிட்டு வருவான், திருப்பி வருவாங்க. எங்கே தம்பி போயிட்டு வந்த, நான் அந்த பெண்ணு அழகாக இருக்கா, இந்த பெண்ணு அழகாக இருக்கிறான், அது தெரியும் எனக்கு, அப்படியே போயிட்டு வருவான். அந்த 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 போன்ற அது விளக்கினமான அறிவையும் உடைய தெரியும் ஆற்றல் ஞானிகளுக்கு உண்டு. அதாவது இந்த 25 வயசில் அந்த துள்ளுகாலை போன்ற விகாரம், துடிப்பான நம்ம உடம்பு, துடிப்பான நெஞ்சம், விடாத அந்த போட்டவனை வாட்டி வதைக்கும் அந்த இளமையை, துடிப்பு இளமை, அந்த இளமை, அந்த இளமையை உடைத்தெறியும் ஆற்றல் ஜீவ தெய்வுக்கு உண்டு, ஞானிகள் ஆசையால் உண்டு. இளமையிலே சேர்ந்து விட்டால், இளமையிலே செய்த சாது சங்கத்தை சேர்ந்து விட்டால், தினம் தியானம் செய்து வந்தால், 10 வயசு 5 வயசில் ஒரு பையனுக்கு சொல்லிக் கொடுக்குறான். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.